வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது தூத்துக்குடியில் இருக்குது. இவங்க 2015 ஒரு அருமையான ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதவை கூண்டு மீன் வளர்ப்பு. இந்த மிதவை கூண்டு மீன் வளர்ப்பில் வந்து நாம் கடலில் ஒரு சில மீட்டர்ஸ், ஒரு சில 100 மீட்டர்ஸ் வந்து உள்ளே தள்ளி ஒரு கூண்டை வந்து அங்கே ஃபார்ம் பண்ணிடும். அந்த கூண்டு ஸ்டாண்டாக இருக்கும். அந்த கூண்டுக்குள்ளே நாம் ஒரு சில வகையான மீன்களை வளர்க்கலாம். இந்த திட்டத்தை வந்து தூத்துக்குடியில் தான் முதல்ல 2015 கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இந்த திட்டத்தில் மீன் வளர்க்குறாங்க. எல்லாமே காஸ்ட்லியான மீனை தான் வளர்க்குறாங்க. நம்ம கடலுக்குள்ளே போய் காஸ்ட்லியான மீன் கிடைக்கிறதுக்கு நம்ம வலை போட்டு வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு பதிலாக அதை அப்படியே இந்த மாதிரி கூண்டில் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு தனியாக நம்ம ஒரு ஃபேக்ட்ரி போடணும், வாட்டர் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. கடலில் அந்த கூண்டு அப்படியே ஸ்டாண்டாக இருக்கும். நாம் வந்து அந்த மீனை வளர்த்துக்கலாம். இந்த கடல் மீன் வளர்ப்பில் வந்து என்னென்ன, அதாவது மிதவை கூண்டு மீன் வளர்ப்பில் என்னென்ன மீன் வளர்க்குறாங்க அப்படின்னா, சிங்கி இறால் அப்படிங்கிற மீன், லாப்ஸ்டர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடல் விரால், அந்த மீன் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுவா மீனும் வளர்க்குறாங்க. லாப்ஸ்டரோட ரேட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கிலோ லாப்ஸ்டர் வந்து நம்ம ஊரில் 2500 to 3000 ரூபாய்க்கு வந்து விற்குது. கடல் விரால் வந்து 700 to 800 ரூபா விற்குது. கொடுவா மீன் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 400 to 450 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து விற்குது. ஸோ இந்த மாதிரி அதிக வேல்யூ உள்ள இந்த மாதிரியான மீன்களை வந்து அந்த மாதிரி மிதவை கூண்டில் வளர்த்து உள்நாட்டிலையும் வியாபாரம் பண்ணலாம், ஏற்றுமதியும் பண்ணலாம். சரி, இப்போ இதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த கூண்டு தயாரிப்பு அதுக்கான செலவு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோடய சைஸை பொறுத்து 1.5 to 2.5 lakh வரைக்கும் செலவாகும். இதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்கு. ஆண்கள் வந்து இந்த தொழிலை பண்ணாங்க அப்படின்னா 30% மானியமும், பெண்கள் பண்ணாங்க அப்படின்னா 60% மானியமும் நமக்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். இது தூத்துக்குடியில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு மீன்வளத்துறையை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க இதை பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக தூத்துக்குடியில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் இதுக்கான இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கடல் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் இந்த இடத்துலலாம் வந்து தாராளமாக இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா லோக்கலில் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபிஷர்மேன் எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காங்க, மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு மரைன் ப்ராடக்டில் அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. அதை பற்றி நானும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஏன்னா அதனோட வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால எனக்கு அதில் அந்த மீன் வகைகள் பற்றின விவரமும் அதிகமாக தெரியாததுனால நான் அதை அப்படியே பெருசாக அதை கண்டுக்கிறது இல்லை. மற்ற ஸ்பைசஸ், வெஜிடபிள் இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டத்தை தான் நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது இந்த செய்தி கிடைச்ச உடனே இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணித்தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது உள்நாட்டு விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் வந்து இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். செலவுகள் ரொம்ப குறைய, நீங்கள் கடல்லே வளர்க்குறீங்க, தண்ணி ஃபுட் எல்லாமே அங்கேயே போயிடும். நீங்கள் 6 to 7 months வந்து இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சிங்கி இறால், கடல் விரால், கொடுவா எல்லாமே வந்து மேக்ஸிமம் 6 to 7 months தான். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கல்டிவேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கூண்டு, எத்தனை கூண்டு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அருமையான லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்சியராக இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு 30%, பெண்களுக்கு 60% மானியத்தோடு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.